உடன் நடிக்கிற நடிகர்களோட கள்ளத்தொடர்பு இருக்கிறதா, தம் மேல தர்ஷன் அபாண்டமா பழி சுமத்துறதா நடிகை சனம் ஷெட்டி தெரிவிச்சிருக்காங்க. விஜய் டிவில ஒலிபரப்பான பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியில பங்கேற்றவர் தான் தர்ஷன். இலங்கையை சேர்ந்த மாடலான இவர் விளம்பர படங்கள்ல நடிச்சிருக்காரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவர் நேர்மையாகவும் தைரியமாகவும் நடந்து கொண்டதுனால ரசிகர்களினுடைய அன்பையும் பெற்றாரு. அதே நேரத்துல பிக்பாஸ் வீட்டில் நடிகை ஷெரீனோட நெருக்கமாகவும் பழகிட்டு வந்தாரு. ஷெரீனும் தர்ஷனும் பழகிறத பார்த்து பிக்பாஸ் வீட்டில் இருந்தவங்களே காதல் தானோ அப்படிங்கிற மாதிரியா குழம்புனாங்க. அந்த அளவுக்கு இருவரும் ரொம்ப நெருக்கமாக பழகுனாங்க. தன்னை ஒரு தலையா காதலிச்ச ஷெரீன் கிட்ட தர்ஷன் தனக்கு வெளியே காதலி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் ஷெரீன் தர்ஷனுக்கு காதல் கடிதம் எழுதுனாங்க. அந்த கடிதம் கூட சமூக வலைத்தளங்கள்ல வைரலாச்சு. தர்ஷனுக்கு வெளியே காதலி இருக்கிற தகவல் வெளியானதுனால அவங்க யாரு அப்படிங்கறத அறிந்து கொள்ள ஆர்வமான ரசிகர்கள் அவங்க சனம் ஷெட்டி தான் அப்படிங்கிறதையும் ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. மாடலான சனம் ஷெட்டி தெலுங்கு மலையாளம் அப்படின்னு 20 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. ஏராளமான விளம்பர படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க சனம் ஷெட்டி. சனம் ஷெட்டியால பிக்பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்ற தர்ஷனோட வெற்றி பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால தன்னுடைய காதலை கைவிடுறதாகவும் இனி தர்ஷன் வாழ்க்கையில தான் இல்லை, ஆனா இறுதி மூச்சு வரைக்கும் தர்ஷனை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிய சொல்லி வீடியோ ஒன்று அழுதுகிட்டே வெளியிட்டாங்க சனம் ஷெட்டி. இந்த நிலையில பிக்பாஸ் நிகழ்ச்சியில வின்னர் ஆவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிரடியாகவும் வெளியேற்றப்பட்டாரு தர்ஷன். இதனால தர்ஷனுடைய ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா பிக்பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்த தர்ஷனுக்கு நடிகர் கமலஹாசன் தன்னோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கிற படத்துல வாய்ப்பு தர்றதாகவும் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில அண்மையில தனக்கு பிரம்மாண்டமான ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதாகவும் அதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கிறதாகவும் சொல்லி வீடியோவையும் வெளியிட்டாரு தர்ஷன். இந்த நிலையில அவரோட காதலியான சனம் ஷெட்டி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்துல போய் ஒரு பரபரப்பு புகார் ஒன்ன கொடுத்துருக்காங்க. அதுல தன்னோட நிச்சயம் பண்ணிட்டு தர்ஷன் திருமணம் பண்ணிக்க மறுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து செய்தியாளர்கள் கிட்ட பேசின சனம் ஷெட்டி தர்ஷன் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் சொல்லிட்டு வராங்க. அதாவது தர்ஷனுக்கும் தனக்கும் கடந்த 2019 மே மாதம் 12 நிச்சயதார்த்தம் நடந்ததா சொல்லி அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே ஆண்டு ஜூன் 10 திருமணம் நடக்க இருந்த நிலையில பிக்பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக வேண்டி திருமணத்தை தள்ளி வச்சாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பிக்பாஸ் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் நிச்சயதார்த்தம் குறித்து வாய் திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தர்ஷன் சத்தியம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவருடைய நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க சனம் ஷெட்டி. மேலும் தன்னோட நடிக்கிற சினிமா நடிகர்களையும் தன்னையும் இணைத்து பேசுற தர்ஷன் நடிகர்களோட தனக்கு கள்ள தொடர்பு இருக்கிறதாகவும் தன்னுடைய கேரக்டர் குறித்து தரக்குறைவா பேசுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை சொல்லி திருமணத்தை நிறுத்தி விட்டதாகவும் சனம் ஷெட்டி வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தர்ஷனுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் செலவு செஞ்சிருக்கிறதா சொன்ன சனம் ஷெட்டி அந்த பணத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிறது தன்னோட நோக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருந்தாங்க. மேலும் தர்ஷன் திருமணம் செஞ்சு கொள்றதா உறுதி அளித்ததை ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் சனம் ஷெட்டி கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தர்ஷனை அனுப்புனது முதல்ல இருந்தே அவர் புகழ் பெற்றது வரை தனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொன்ன சனம் ஷெட்டி அதை எல்லாமே மறந்த தர்ஷன் நடிகை அப்படிங்கிறதுனால தன்னை திருமணம் செய்ய பிடிக்கல அப்படின்னு சொன்னதா சொல்லி கண்ணீர் விடுறாங்க. மேலும் இப்போ தன்னோட பெரிய பெரிய ஆட்கள் தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தன்னை புகார் கொடுத்தா நான் எப்படியும் அதை உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மிரட்டுறாரு அப்படின்னு சனம் ஷெட்டி சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை ஒரு படத்துல கூட தர்ஷன் நடிக்கல, அதுக்குள்ள இப்படி ஒரு சர்ச்சையில அவர் சிக்கியிருக்கிறது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்குது.